அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர். இப்ப முருகரை தரிசனம் பண்ணுவதற்கு ஒரு எளிய பரிகாரம். முருகப்பெருமான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய காட்சி அளித்தவர். முருகன் ரொம்ப விருப்பப்படுறவங்க முருகனை நல்லா தரிசனம் பண்ணணும் நினைக்கிறவங்க, விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்ல பலமா இருக்கும். ஏன்னா ஒரு கடவுளை என்ன நட்சத்திரத்துல போய் கும்பிட்டால் அது அதிகமான வைப்ரேஷன் இருக்குங்கிறது இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். விசாக நட்சத்திரம் வரும் நாள் எப்ப வருதோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ஒரு சக்தி இயற்கையாவே பிரபஞ்சத்துல இருந்து போகுது. அந்த சக்தியாகப்பட்டது விசாக நட்சத்திரத்தன்னைக்கு குருவுடைய நட்சத்திரத்தன்னைக்கு அந்த சக்தியை ஊட்டி அந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு தெய்வங்களையும் பிரதிஷ்ட பண்ணும் பொழுது இந்த கடவுளை விசாக நட்சத்திரத்தன்னைக்கு உயிர் கொடுத்தால் இது உலகம் பூராம் பரவசமாகும் என்று சொல்லி அந்த விசாக நட்சத்திரத்தை மிகப்பெரிய பலமாக்கி வச்சிருக்காங்க. அன்னைக்கு நீங்க அந்த விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முருகனை போய் வழிபாடு பண்ணால் அந்த வைப்ரேஷன் உடனே உங்களுக்கு வேலை செய்யும். எந்த நாள் வேணாலும் முருகனை போய் கும்பிடலாம், அது இயற்கை. ஆனால் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு அவருக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க போவது மிக சிறப்பு. இது உங்களுடைய ஜாதகத்துல இதை நீங்க செக் பண்ணுங்க. விசாக நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க அந்த முருகனை போய் நைவேத்தியம் பண்ணி பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த விசாகத்துக்குள்ள உங்களுக்கு என்ன நல்லது நடக்குதுன்னு நீங்களே செக் பண்ணுங்க, ரொம்ப கரெக்டா இருக்கும். இது உங்க ஜாதகத்துல ரொம்ப அற்புதமா பொருந்தும். அதே விசாக நட்சத்திரம் வரும் நாளில் அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த யோகம் வந்து வம்சத்துக்கே போய் சேர அந்த புண்ணியம். அந்த விசாகத்துக்கு அவ்வளவு பெரிய பவர். ஒரு ஜாதகத்துல விசாக நட்சத்திரக்கார் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட முருகர் சிலை வாங்கி நீங்க வீட்டுல வச்சு கும்பிட்டுவாங்க, இது அதை விட விசேஷமா இருக்கு. விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முருகரை பார்த்தாலே யோகம்னா அவர் அந்த நட்சத்திரத்திலேயே ஒரு தாயோட கருவறையில இருந்து அந்த நட்சத்திரத்தனை பிறந்துக்கிறார். அவருக்கும் முருகருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அப்போ விசாக நட்சத்திரக்காரை கூட்டிட்டு போய் நீங்களே காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்க கையால அந்த முருகரை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கி அந்த சாமிக்கு முதல் முதல் ஒரு அபிஷேகம் பண்ணி வீட்டுல வச்சு ஒரு நைவேத்தியம் பண்ணி அந்த முருகரை பார்த்து காமி கும்பிட்டு கந்தசஷ்டி கவசம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா எங்கிருந்தாலும் முருகர் காட்சி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளமாக்கி வைப்பார். இதை செய்து பாருங்க, மிக ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஜாதகத்துல நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தை எடுத்து ஒரு கடவுளை வழிகாட்டி கொடுக்கும் போது மிராக்களா இருக்கும். இதை செஞ்சுட்டு வாங்க. எல்லா மக்களும் ஜோதிடம் பார்க்க வர்றவங்க யாருமே ஒரு சலிஞ்சு போகவே மாட்டாங்க. நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க அத்தனை பேருமே எப்படி சார் இந்த நட்சத்திரங்களை வந்து குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம் கரெக்டா குறிகாட்டுறீங்க, அந்த கடவுளுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு எப்படி சார் நீங்க எடுத்து எல்லாம் கேட்பாங்க. ஆனா நீங்க முதல்ல எதுவுமே பேசாதீங்க, முதல்ல இந்த கடவுளை பார்த்துட்டு வாங்க. மாதா பிதா குரு தெய்வம்னு ஒரு நாள் திரும்பி பார்ப்பீங்களா, அன்னைக்கு வாங்க அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லிடுவோம். ஏன்னா சில பேர்த்துகளுக்கு நம்பிக்கை வளராது, போயிட்டு வந்து ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னா நம்பிக்கை வரும், அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி தாட்டி விட்டுரும். ஏன்னா இதெல்லாம் ஜாதகத்துக்கு உட்பட்ட விஷயங்கள். இதை செய்து பாருங்க, மிக அற்புதமா இருக்கும். முருகப்பெருமான் உங்களுக்கு எப்பவும் கூடவே இருப்பாரு. விசாக நட்சத்திரக்காரர்கிட்ட ஒரு 7 ரூபா பணம் வாங்கி நீங்க ஒரு காரியத்துக்கு போகும்போது வாங்கிட்டு போங்க, உங்க காரியம் ஜெயமாகும். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர். நன்றி, வணக்கம்.